வணக்க நண்பர்களே, பிறந்தநாள் விழாவை தமிழர்கள் கொண்டாடலாமா இல்லையா என்கின்ற விடயம் பற்றி பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சாதித்தவர்களையும் சாதித்து கொண்டிருப்பவர்களையும் பிறந்தநாள் தினத்தன்று அவர்களுடைய பெருமைகளை உலகக்கு அறிய செய்வதன் மூலம் அவர்களை கொண்டாடலாம் என்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று அண்ணன் சீமானினுடைய பிறந்தநாள். அண்ணன் சீமானுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அண்ணன் சீமானை பற்றிய பதிவைத்தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவருடைய தமிழ் தேசிய அரசியலில் அடியெடுத்து வைத்த தினத்திலிருந்து இன்று வரை அவருடைய வளர்ச்சியை பற்றி, அதாவது 10 நிமிடத்தில் அண்ணனை பற்றி கூறிவிட முடியாது, இருந்தாலும் முயற்சி செய்து பல விடயங்களை, அதாவது எனக்கு தெரிந்த சிறு விடயங்களை உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கலாம் என நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அண்ணனை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் நாட்கள் போதாது. ஆகவே அண்ணன் ஆரம்ப காலத்தில் ஈழத்தில் நடக்கின்ற இனப்படுகொலையை கண்டித்து ராமேஸ்வரத்தில் ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அதில் தான் முதல் முதலாக அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்தை பற்றியும் ஈழத்துக்கான பிரச்சனைகளை பற்றியும் பகிரங்கமாக மேடையில் கூறுகின்றார். அந்த முதலாவது பதிவானது இன்றும் என் மனதில் நிற்கிறது. அந்த பேச்சை பார்த்து நான் உண்மையில் கண்கலங்கிய நாட்கள் பல இருக்கிறது. அந்த பேச்சை உங்களுக்காக, சிறிய பதிவை உங்களுக்கு நான் போட்டு விடுகின்றேன். நீங்களும் அதை ஒரு மீள் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த பதிவை வழங்குகின்றேன். நீங்களும் பாருங்கள். பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த இனம் அழிந்து போவதில்லை. உலக புரட்சியெல்லாம் பேசிய பெரிய புரட்சியாளர்களை, புரட்சியாளர்களின் வரலாற்றை எல்லாம் படித்து பக்கம் பக்கமா வாய்த்த பெருமக்களை, ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா கையில் கியூபா விடுதலைக்கு போராடி அந்த புரட்சியாளர் கையில் இருந்த கருவி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத, இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவம் கட்டி போராடிய எங்கள் சுபாசந்தர் கையில் வச்சிருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத, பாலஸ்தீன விடுதலைக்கு போராடிய யாசர் அராபத்தின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத, வியட்நாம் விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் ஏந்திய கருவி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத, சீன பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருமகன் மாசே துங்கு ஏந்திய துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டத, எல்லா மொழிவாரி தேசிய இனங்களையும் போல நாங்களும் என் அன்பான பெருமக்களை அதே விடுதலைக்காகத்தான் நாங்களும் போராடுகிறோம். எல்லாரு கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது, எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருந்த துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் தீவிரவாதமாகப்படுகிறது? பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே, உண்மையில் அண்ணனுடைய பேச்சானது அபாரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கு மேடையில் வீற்றிருந்த அனைத்து நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் அனைவரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அண்ணனுடைய பேச்சு. அது மட்டுமல்லாமல் மக்களும் கூட ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்றுதான் அண்ணனுடைய தீப்பொறியானது, அதாவது அரசியல் தமிழ் தேசிய நோக்கான பேச்சானது உலகெங்கிலும் பரவப்பட்டது. அன்றிலிருந்து அண்ணன் இன்று வரை தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அன்றுதான் அண்ணனும் முதல் முதலாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்கின்றார் என்கின்ற போர்வையில் திமுக அரசானது, கருணாநிதியினுடைய அடிபரடி அரசானது அண்ணனை கைது செய்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் இவற்றையெல்லாம் தாண்டி தற்பொழுது 100வது வழக்கையும் சந்தித்து அதையும் கடந்து கொண்டு இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் போராளிகள், புரட்சியாளர்களுக்கு வழக்குகள் வருவது வளமை, அவற்றையெல்லாம் நாங்கள் சிந்திக்காது தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த வலிமையும் அந்த நேர்மையும் அந்த ஆண்மைத்தனமும் அண்ணன் சீமானிடத்தே தான் இருக்கிறது. ஏன் இவர்களை பொறுத்தவரையில், ஏன் என்னை பொறுத்தவரையில் கூட சில வேளைகளில் வழக்கென்றால் நான் கூட சில வேளைகளில் இந்த போராட்டத்திலிருந்து விலகிவிட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அண்ணன் சீமான் அவ்வாறு செய்யவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்த வண்ணம் இருக்கின்றார். அதனால் தான் இன்று வரை தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஈழ போராட்டமானது தமிழ்நாட்டில் பரவாத நிலையில் வழமையாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தீர்களேயானால் அன்றைய காலத்தில் வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும் தான் ஈழத்தை ஆதரித்து பேசியவர்கள். தலைவரையும் ஈழ போராட்டத்தை பற்றியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் 2009 பின்பாக அவர்கள் தமிழ் தேசிய துரோகிகளாக மாறிவிட்டார்கள் என்பது உலக அறிந்த விடயம். ஆகவே அவர்களை விலத்தி விடுவோம். அது மட்டுமல்லாமல் அண்ணன் சீமான் தொடர்ந்து பயணிக்கின்றார். நாம் தமிழர் கட்சியை உருவாக்குகின்றார். அதை மிக பேரழிச்சி கொண்டு அந்த கூட்டமானது நடைபெறுகிறது. முதலாவது தேர்தலில் 234 தொகுதிகளை சரிக்கு சரிபாதி, அதாவது ஆண்கள் சரிபாதி, பெண்கள் சரிபாதி என வேட்பாளர்களை நிறுத்தி தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவிலேயே புரட்சி செய்த மிகப்பெரிய கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை யாராலும் மறக்க முடியாது, எவராலும் எதிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருநங்கையை வேட்பாளராக நிறுத்தியது நாம் தமிழர் கட்சியை தான் சார். அண்ணன் தொடர்ந்து பல விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு நிச்சயமாக அண்ணன் சீமானை பாராட்ட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசமாக அண்ணன் சீமான் இருக்கின்றார். என்னுடைய பல பேச்சுக்களில், பல பதிவுகளில் நானே கூறியிருக்கின்றேன், அண்ணன் தமிழ்நாட்டு மேடைகளில் கூறிய விடயங்களை இலங்கையில் பிறந்து அண்ணன் பேசியிருந்தால் சிங்களவன் கூட அண்ணனை வாக்கு போட்டு ஜனாதிபதியாக
ஆக்கியிருப்பான். ஒரு வேளைகள் இணங்குகின்ற ஒரு விடயத்தை நான் பல விடயங்களை கூறியிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அண்ணனுடைய பேச்சை எவருமே மறக்க முடியாது. எதை பற்றி பேசவில்லை? உயிர்களை பற்றி பேசவில்லையா? மரத்தை பற்றி பேசவில்லையா? காட்டை பற்றி பேசவில்லையா? எந்த விடயத்தை பற்றி அண்ணன் சீமான் பேசவில்லை? எல்லா விடயங்களையும் பேசுகின்றார். ஒரு பூச்சி புழுக்களின் தேவையிலிருந்து ஒரு மனிதனுக்கான தேவை வரை அனைத்தையும் பேசியிருக்கின்றார் அண்ணன் சீமான். ஆனால் பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் கடந்த 50 காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் அண்ணனை எப்படியோ அடக்கிவிட வேண்டும், இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதற்கு பல தமிழ் துரோகிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் சீமான் வருகின்ற 2021 தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் படை எந்த கட்சியில் அதிகம் என்று பார்த்தீர்களேயானால் அது நாம் தமிழர் கட்சியை தான் அதிகம். அது மட்டுமல்லாமல் சிலர் கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியானது தமிழ்நாட்டின் 3 இடத்தில் தான் இருக்கிறது என்று. அது அவ்வாறு இல்லை. என்னை பொறுத்தவரையில் உலகெங்கும் இருக்கின்ற கட்சிகளின் மிகப்பெரிய கட்சி என்று பார்த்தீர்களேயானால் அது நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான் உலகெங்கிலும் பல கிளைகளை வைத்த வண்ணம் இருக்கிறதே தவிர சில சில கட்சிகள் ஏன் திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டில் தான் அவர்களுக்கு கிளை இருக்கிறதே தவிர உலகத்திலும் வேறு எந்த பகுதியிலும் இல்லை. ஆனால் நாம் தமிழருக்கு உலகெங்கிலும் பல கிளைகள் இருக்கிறது. உலகெங்கிலும் பல அமைப்புகள் இன்றும் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. உலக தமிழர்கள் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வலுவாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் உலகத்திலேயே தமிழர்களுக்கான மிகப்பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் உலகத்துக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்தியது எமது தலைவர் அண்ணன் பிரபாகரன் தான். அதே போல் உலக தமிழர்களுக்கு நீ தமிழன் என்கின்ற ஒரு உணர்வை ஊட்டியவன் எமது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்லாமல் பலரும் கூறுகிறார்கள் அண்ணன் சீமான் வேண்டும் என்று ஈழத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், ஈழத்தை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இவ்வாறு குற்றம் சாட்டுவார்கள். ஒன்றில் திராவிட அடிவெரடிகளாக இருக்க வேண்டும், இல்லை தமிழ் தேசிய துரோகிகளாக இருப்பார்கள். இவற்றில் இருவர் தான் இதை குற்றம் சாட்ட முடியும். ஏனென்று சொன்னால் பணம் கொடுக்கிறவன் எப்பொழுதுமே அதை குற்றம் சாட்ட மாட்டான், அல்லது நிதியுதவி வழங்கியவன் குற்றம் சாட்ட மாட்டான். நிதியுதவி வழங்கவும் வக்கற்றவன் என்ன பொறுத்தவரையில் துரோகிகளுக்கு அடிவெரடிகளாக செயல்படுகின்றவர்கள் தான் இவ்வாறான குற்றச்சாட்டை வைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்பொழுது இந்த பதிவின் பல கருத்துக்களையும் வைப்பார்கள். ஓ இவர் அது இவர் இது என்பது போல வைத்துக் கொண்டிருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் உலக தமிழர்கள் அனைவரும் விரும்பி அண்ணன் சீமானை ஆதரிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எமது தளபதி அண்ணன் சூசை கூட அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த குரல் பதிவை கேட்டதும் நீங்கள் கூட மறுத்துவிட முடியாது. மீண்டும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்துவதற்காக அந்த குரல் பதிவை நான் இங்கு இணைத்து விடுகின்றேன். நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே. ஆகவே என்னை பொறுத்தவரையில் உலக தமிழர்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டியது அண்ணன் சீமானுக்கே தவிர வேறு எவருக்கும் அல்ல. ஆனால் இன்று தமிழ்நாட்டில் பல பல தலைவர்கள் முளைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எம்மை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் இன்றைய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அண்ணன் உருவாக்கிய பாசறைகள் பற்பல. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இன்னும் 10 தமிழ்நாடே சொர்க்க பூமியாக மாறும் என்பதில் எந்த இல்லை. ஆனால் இதை திராவிடர்கள் ஏற்க மறுக்கின்ற வேளையில் தான் தமிழர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அண்ணனுக்கு வலுவாகவும் பலமாகவும் நிற்க வேண்டும் என்பது இந்த ஈழத் தமிழனுடைய ஒரு சிறிய ஆசையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழருடைய ஆட்சியானது தமிழ்நாட்டில் மலர்ந்தால் ஈழத்தில் எமக்கான ஆட்சிக்கு ஆதரவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நோக்கில் தான் என்னுடைய நப்பாசை என்றே அதை கூறலாம். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒரு மான தமிழன் ஆண்டு கொண்டிருந்தால் ஈழத்தில் எனக்கான ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். இந்த ஆதரவு 2009 கிடைத்திருந்தால் இன்று ஈழமானது மலர்ந்திருக்கும். அது கிடைக்க தவறியதால் தான் இன்று நாங்கள் இந்த நிலையில் இருக்கின்றோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் உலகெங்கும் பரவிவாகின்ற மக்கள் இந்த விடயத்தை நீங்கள் நினைவில் கொண்டு அண்ணன் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வலுவூட்ட வேண்டும். அத்தோடு வருகின்ற 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை என்று கூறிக்கொண்டு அண்ணன் சீமானுக்கு மீண்டும் எனது பிறந்த நாள். அதே போல் அண்ணன் பல 100 காலம் வாழ்ந்து அண்ணன் புகழோடும் அண்ணன் பெருமையோடும் முன்னெடுத்து வைத்த அனைத்து விடயங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். ஜீவன்.